தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 107 அதிகரிப்பு. மீட்பு படையினர் சம்பவ இடத்தை அடைவதே சவாலாக உள்ளதாக அதிகாரிகள் தகவல். கேரளாவில் இதுவரை இல்லாத வகையில் பேரிழவு ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் வேதனை. பிற மாநில முதலமைச்சர்கள் உதவி வழங்க முன்வந்துள்ளதாகவும் பேட்டி. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி தமிழகத்தைச் சேர்ந்த இருவர் உயிரிழப்பு. தமிழ்நாட்டில் இருந்து கேரளா செல்லும் ரயில்கள் ரத்து. தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து துறைகளிலும் லஞ்சம் ஊழல் பெருகியுள்ளதாக வானத்தை சீனிவாசன் விமர்சனம். திமுகவினர் நிபுணர் குழு அமைத்த பின்பும் வெள்ள பாதிப்பு அதே நிலையில்தான் உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் இரங்கல். ஆபத்தில் சிக்கியிருப்பவர்கள் துரிதமாக மீட்க அனைத்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என டாக்டர் ரவி பச்சமுத்து வலியுறுத்தினார். சென்னை கிளாபாக்கத்தில் போதைப்பொருள் கடத்திய 3 பேரில் ஒருவர் திமுக நிர்வாகி என விசாரணையில் தகவல். திமுக சிறுபான்மையர் நல உரிமை பிரிவு துணைத் தலைவராக இருந்த சையத் இப்ராஹிமை கட்சியிலிருந்து நீக்கி உத்தரவு. சென்னை அடுத்த நசரத் பேட்டையில் காரில் கடத்தி வரப்பட்ட 160 கிலோ குட்கா பறிமுதல். 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுப்பு. மேலும் 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நெல்லை வள்ளியூரில் பள்ளி மாணவர்கள் 2 குழுக்களாக பிரிந்து மோதல். காயமடைந்த 2 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. பொருளாதாரத்தில் சர்வதேச நாடுகளுக்கு நம்பிக்கை ஒளிகாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் மோடி பெருமிதம். டெல்லியில் நடைபெற்ற இந்திய தொழில் கூட்டமைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி உரை. மினிமம் பேலன்ஸ் இல்லை என கோரி ஏழை மக்களிடம் 8,500 கோடி ரூபாய் மத்திய அரசு வசூல் செய்துள்ளது. தொழிலதிபர்களுக்கு 16 லட்சம் கோடியை தள்ளுபடி செய்ததாகவும் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கி சுடும் பிரிவில் இந்தியாவைச் சேர்ந்த இணை வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை. 2 பதக்கங்களை வென்று இந்திய வீராங்கனை மறுபகர் அசத்தல்.